காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாடு மீட்கப்பட்ட போராட்டம் தொடர்பிலான விசேட தொகுப்பு அடுத்து. கலாச்சாரம் மற்றும் சமூக ரீதியில் மகத்தான வரலாற்றை தன்னகத்தை கொண்ட இலங்கையின் ஆட்சி அதிகாரம் 1505 போர்த்துகேயரின் ஆக்கிரமிப்புடன் கைமாறியது. அன்று முதல் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயர்களும் இலங்கையை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். 1505 ஆரம்பமான காலனித்துவ ஆட்சியின் முக்கிய மைல்கல்லாக 1815 கைச்சாத்திடப்பட்ட கண்டி உடன்படிக்கை அமைகின்றது. இந்த உடன்படிக்கை மூலம் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்கப்பட்டதுடன் நாட்டில் சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் பெரும் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. நாடு சூறையாடப்படுவதற்கு எதிராக இன மதபேதமின்றி மக்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1818 சுதந்திர போராட்டத்தின் ஆரம்பமாக களத்தில் போராடிய வீர மனோரவில கெப்படிப்பல உள்ளிட்ட தேசிய தலைவர்களை படுகொலை செய்த ஆங்கில ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினர். 1848 கொங்காலைகொட மண்டா வீர புரணப்பு ஆகியோர் தலைமையில் மாத்தளையில் இரண்டாவது சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை சூழ்ச்சியால் காலனித்துவ ஆட்சியாளர்கள் வெற்றி கொண்டனர். ஆயுத போராட்டத்திற்கு பதிலாக 1917 அரசியல் ரீதியிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த போராட்டம் சுதந்திரத்தை நோக்கி நாட்டை இட்டுச் சென்றது. மகாமானிய டி எஸ் சேனநாயக்க உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள் மாத்திரமல்லாது தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் போராட்டத்திற்கு வலு சேர்த்தனர். இதன் பலனாக 1948 பிப்ரவரி மாதம் 4 திகதி பிரித்தானிய ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது.